இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் அவங்க வந்து கட்டின்றாங்க, டான்சில்ஸ். ஆக்சுவலாக உள்ள ரெண்டு பக்கமும் டான்சில்ஸ்னு இருக்கும். அந்த டான்சில்ஸ் சில நேரத்தில் கட்டியாட்டம் நல்லா இதுவாயிடும், பெருசாயிடும். ரொம்ப ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடித்தாலும், அது மாதிரி ஐஸ்கிரீம் அது மாதிரி சாப்பிடும்போது அது பெருசாயிடும். அதை சில பேர் உணவு முறையிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அது பெருசாக ஆகாமல் நிறைய பேர் அது மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சில பேர் ஐஸ்கிரீமு அது இது சாப்பிட்டு அந்த கட்டி அந்த ரெண்டு பக்கம் இருக்க டான்சில்ஸை வந்து நல்லா பெருசாக்கிடுறாங்க. பெருசாகும்போது டாக்டர்ஸ் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும்னு வாங்க. இந்த பக்கம் ரெண்டு டான்சில்ஸ் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும் பாதிப்பு கொடுக்காது, சின்ன சின்னதாக இருக்கும். சில பேருக்கு அது பெருசாகிடும். அந்த பெருசாக ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த பாதிப்பு தெரியும். கோல்டு பிடிக்கிறது, சளி, இருமல் எல்லாம் வர்றதெல்லாம் அந்த டான்சில்ஸோடைய இது. ஆனால் டான்சில்ஸ் ஈஸியாக அந்த உள்ளே இருக்கிறது மெதுவாக கரையிறதுக்கு நல்லா சான்ஸ் இருக்குது. அது நம்ம முயற்சி எடுக்கணும். இப்போ சிவாம்புவை வந்து இங்கே மேலே இப்படி இப்படி போட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் மேலே அப்ளை பண்ணும்போது கூட எஃபெக்ட் கிடைக்கும். இங்கே சில பேருக்கு இங்கேருந்து ரெண்டாவது சின்ன இருக்கும், அதுக்கெல்லாம் கூட சிவாம்பு போட்டு நல்லா இப்படி 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 மாலிஷ் பண்ணும்போது அது குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த டான்சில்ஸு ரெண்டு வயசு குழந்தைக்கும் சொல்கிறேன், ரெண்டு வயசு குழந்தைக்கு இங்கே மே உள்ளே இருந்தாலும் மேலே அப்ளை பண்ணும்போது இது வேலை செய்யும். இங்கே இந்த இடத்துல அந்த சிவாம்பு போட்டு இப்படி நல்லா இப்படி கொஞ்சம் நல்லா இப்படி தேய்ச்சி விடும்போது இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டால் அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே இந்த நல்லா அப்படி இப்படி போட்டு வச்சிடணும். அப்போது இது உள்ளுக்கு தானே வேலை செய்யும். வாய் காகுல் பண்ணணும். காகுல் பண்ணும்போது நல்லா அந்த தொண்டைக்கு இந்த இடத்துக்கு உள்ளுக்கு போகணும். அது சிவாம்பு காலையில் இது எடுத்து வாயில் ஊற்றிக்கிட்டு ஆன்னு நல்லா காகுல் பண்ணும்போது இந்த இடத்துக்கு அது நல்லா இதாகும். இந்த டான்சல்ஸ் மெது 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 மெதுவாக கரையும். அது அதே மாதிரி இந்த ஆரஞ்சு ஆரஞ்சுக்கு இந்த தொண்டை சம்பந்தமான இதுக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும். அதுவும் கமல ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு சிப் பண்ணி குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணும்போது இங்கே இருக்கிற தொண்டையில் இருக்கிற அந்த டான்சில்ஸ்க்கு அந்த கட்டிங்களுக்கு மெதுவாக கரையும். மெதுவாக கரையிறதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும். அதே மாதிரி கிராஸ் இந்த கோதுமை புல், கோதுமை புல் சொல்லுவாங்க. கோதுமையை வந்து இடம் இடம் முளைக்க போட்டால் ஒரு வாரத்தில் நல்லா இவ்வளோ இவ்வளோ பெருசு வந்துடும் கதிர் மாதிரி. அதை அப்படியே கட் பண்ணி ஜூஸ் எடுத்து குடிப்பாங்க. அதுவும் நல்லா கட்டிங்களை கரைக்கும். கோதுமை புல் வந்து நான் பேக்கிங் நான் வச்சுருக்கேன். அந்த கோதுமை புல்லை வந்து ஒரு ஸ்பூனு காலையில் நைட்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஜூஸில் போட்டு குடிக்கலாம். கொஞ்சம் வார்ம் வாட்டரில் கொஞ்சம் சுடுதண்ணியில் கலந்தும் குடிச்சிடலாம். அது எப்படியாவது நம்ம உடம்புக்கு டெய்லி ரெண்டு வேளை அந்த கோதுமை புல்லை குடித்தா கூட நல்லா கட்டிங்களை கரைக்கும். அதனால் கோதுமை புல் கரைக்கல இது குடிக்கலாம். இது கத்தாழை, இது பொடி அப்படியே யூஸ் பண்ணுறவங்க தொட்டியில் இருந்தால் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த அதில் கொஞ்சம் ஒரு சொட்டு தேனும் கலந்து சாப்பிடலாம். இது ஏழு தடவை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் அதை ஏழு தடவை சுத்தமாக கழுவி அப்படியே வெள்ளை வெளியேன்னு இருக்கும். அந்த பிட்டு பிட்டு பிட்டாக போட்டு அப்படியே கூட சாப்பிட்டுலாம். நல்லதான் உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும். அதுவும் நல்லா வேலை செய்யும் பெண்களுக்கு. இது கற்றாழையில் வந்து பொடி பொடி நம்ம ஜூஸ்லேயும் அது மாதிரிலாம் போட்டு குடிக்கலாம். ஒரு ஸ்பூன் உடம்பு ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கணும். சூடாகும்போது அது தகுந்த மாதிரி இது மாதிரி கற்றாழை அது இது குடித்து இது பண்ணிக்கணும். இப்போது புற்றுநோயை கட்டுப்படுத்தும் உணவு முறை, அந்த உணவு முறை ரொம்ப முக்கியம். அந்த உணவு முறையிலேயே உடம்பு நல்லா பண்ணுறாங்க. அந்த மூலமாக வரக்கூடிய சிவாம்புவை குடித்து உடம்பு சரி பண்ணிக்கிறாங்க. ஆக அதனால் உணவு ப்ளஸ் இது நம்ம சாப்பிட்ணுன்னா சாப்பிட்றோம். தண்ணி வேணும்ல குடிக்கிறதுக்கு, அதுக்கு தான் அது.
இப்போ புற்றுநோயை கட்டுப்படுத்தும் உணவுகள் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவுக்கு பதிலாக பழுத்த மிளகாய், வெளிநாட்டிலலாம் பழுத்த மிளகாய் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு, இதெல்லாம் மெயின் ஐட்டம்ஸு. கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணணும், எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணால் உடம்புக்கு கொஞ்சம் நல்லா புத்துணர்ச்சி கிடைக்கும், இரும்பு சத்து இருக்கு, உடம்புக்கும் நல்லது. இப்போ ப்ரக்கோலி, இப்போ வந்து காலிஃப்ளவர் சீசன், ஆனால் 20 ரூபாய் காலிஃப்ளவர் 40 ரூபான்றாங்க இப்போ. அது சீசனுக்கு தகுந்த மாதிரி சீப்பாக வேண்டியது போய் விலை அதிகப்படுத்துகிறாங்க. எப்பவுமே காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு விலை கிடையாது. இந்த தடவை என்னன்னு தெரியல, நல்ல காலிஃப்ளவரும் வரல, விலையும் அதிகமாக இருக்குது. கேட்டால் 40 ரூபாய்னாலும் பார்த்தா இந்து தான் இருக்குது. அது ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியெல்லாம் 20 ரூபா அந்த காலிஃப்ளவர். ப்ரக்கோலி, கோஸு, இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஐட்டம்ஸு, நல்லா சாப்பிட்லாம். இவ்வளோ சாப்பிட்ணும், சாதத்தை ஒயிட் ரைஸ் சாப்பிடாம இதெல்லாம் சாப்பிட்ணும். அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசி, இது ராத்திரியில் ஊற போட்டு பகலில் செஞ்சுக்கலாம். இல்லை பகலில் ஊற போட்டு நீங்கள் சாயங்காலம் நைட்டுக்கு சாப்பிட்ணும் சொன்னால் காலையில் ஊற போட்டு சாயங்காலத்துக்கு சமைச்சுக்கலாம். நல்லா ஊறணும், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுனா சமைக்கும்போது ரொம்ப ஈஸியாக மெத்துன்னு இதுவாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதே மாதிரி ப்ரௌன் டாப் மில்லெட்ஸ், இது இதுவும் அப்படி தான், நல்லா நைட்டில் ஊற போட்டு பகலில் செஞ்சுக்கலாம். இல்லை பகல் காலையில் ஊற போட்டு ஈவினிங் நைட்டு செஞ்சு அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடலாம். அது மாதிரி உடம்புக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. சாப்பிட்ணும், பசி வயிறு நிறைய சாப்பிட்ணும் போது இது மாதிரி வரகு, சாமை, தினை, குதிரைவாளி, அப்புறம் ப்ரௌன் டாப் மில்லெட்ஸ், இது மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஊற போட்டு நம்ம சமைச்சு இந்த அம்பளி மாதிரியும் சாப்பிடலாம். இல்லை சாதம் மாதிரி செஞ்சுக்கிட்டு, ரசம் வச்சுக்கிட்டு, ஏதாவது பொரியல் செஞ்சுக்கிட்டு அப்படியும் சாப்பிடலாம். எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கிற குணம் மாறாத மாதிரி, அதுவும் கொத்தமல்லி கருவேப்பிலலாம் பாருங்கள் நிறைய யூஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ போட்டால் நமக்கு வந்து அவ்வளோ நல்லா இதுவாகும். டெய்லி நம்ம சேர்த்துக்க வேண்டியது சூப்பு, காய்கறி சூப்பு, கீரை சூப்பு, அப்புறம் கண்டங்கத்திரி, அப்புறம் இந்த தூது கஷாயம் போட்டு குடிக்கலாம், ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஒரு மணத்தக்காளி கீரை, இது மாதிரி தொண்டை புண்ணு இது மாதிரி உள்ளே இருக்கிற இதுக்கெல்லாம் சரியாகணும்னா மணத்தக்காளி கீரை நல்லா திக்காக செஞ்சுக்கணும். சிறுபருப்பு கொஞ்சம் போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு திக்காக செஞ்சுக்கினு டெய்லி கூட சாப்பிட்லாம். டெய்லி சாப்பிட்டா அவ்வளோவுக்கு அவ்வளோ அது நல்லா வேலை செய்யும். அந்த மாதிரி நம்ம உடம்பை கவனிச்சுக்கணுன்ற நினைப்போட நம்ம நடந்துக்கணும். பப்பாளி பழம், இரும்பு சத்து நிறைய இருக்கு, பப்பாளி பழம் சாப்பிடலாம். இது இது வந்து திரிப்பலா சூரணம். திரிப்பலா சூரணத்தில் நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இந்த மூணும் இருக்கு. டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. அதே மாதிரி நெல்லிக்காய், நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து நிறைய இருக்கு. இது மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் நெல்லிக்காவும் எலுமிச்சம் பழம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது, ஏன்னா விட்டமின் சி எவ்வளோக்கு எவ்வளோ கொடுத்தா அவ்வளோக்கு அவ்வளோ அது நோயை வந்து கட்டுப்படுத்துமா. இது கமலா ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு ஜூஸு டெய்லி ஒரு நாளைக்கு 2-3 தடவையும் குடிக்கலாம். இது மாதிரி தொண்டை ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சிப் பண்ணி கொஞ்சம் 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 சிப் பண்ணி குடிக்கணும். அதே மாதிரி நல்லெண்ணெய் கொப்பளிப்பு கூட நல்லது. நல்லெண்ணெய் ஒரு நாளைக்கு செக்கெண்ணெய் நல்லா கொப்பளிச்சு எண்ணெய் வந்து அப்படியே தண்ணி ஆட்டம் மாதிரி கலர் மாதிரி அப்படியே நீர்த்து போகிற மாதிரி 20 நிமிஷம் கொப்பளிக்கணும். கொப்பளிச்சு நல்லா துப்பணும், அது கூட நல்லா கட்டிங்களை கரைக்கும், ரொம்ப நல்லா வேலை செய்யும். அது 6 மாதம் அஹிம்சா வந்து டெய்லி காலையில் நேரத்தில் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வாயில் நல்லா ஊற்றிக்கிட்டு கொப்பளிச்சு 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 ஊற்றுவார். அந்த மாதிரி நல்லா வேலை செஞ்சது. இது நோனி தண்ணியில் கலந்து குடிக்கலாம். கொஞ்சம் இருக்குது, ஒரு 2-3 நாளைக்கு வரும். இந்த நோனி தண்ணியில் கலந்து குடிக்கலாம், இதுவும் நல்லா வேலை செய்யும். கருப்பு கவுனி அரிசி சொல்லியிருக்கேன், யானை கவுனி அரிசி அதுவும் யூஸ் பண்ணலாம். அதுவும் இது நல்லா கண்ட்ரோல் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அது சுரக்காய், பீர்க்கங்காய், கோவக்காய், இது மாதிரி புடலங்காய் இதெல்லாம் வந்து நல்லா செஞ்சு சாப்பிடும். நல்லா அதையே வயிற்று நிறச்சிக்கலாம்,
அது வச்சு வயிற்று நரைச்சா சாதம் ஒயிட் ரைஸ் மட்டும் வேணாம், அதுக்கு பதில் இது கருப்பு கவுனி அரிசி செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா சிறுதானியங்கள் பண்ணிக்கோங்க. காய்கறி நல்லா வச்சு நல்லா சாப்பிடலாம். அது முள்சீத்தாப்பழம் இல்லை இலை வந்து கிடைக்கும். நாங்கள்லாம் வரவழைச்சி எவ்வளோ முள்சீத்தாப்பழம் இலை 10 இலை நல்லா கொதிக்க வச்சு பாதியாக சுண்ட வச்சு ஒரு டம்ளர் வந்து 2 டம்ளர்னா 1 டம்ளராக மாறணும். அந்த மாதிரி இந்த காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை முள்சீத்தாவும் இதுக்கு புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. நான் ஆரஞ்சு பழத்துக்கு இருக்குது, சாத்துக்குடி ஜூஸ்க்கு இருக்குது, அப்புறம் வந்து கிரேப்புடைய சீடுக்கு அந்த இது இருக்குது. அதனால் கிரேப் ஜூஸ் எடுக்கும்போது சீடோடு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு குடிக்க வேண்டியது தான். பசலக்கீரை, தண்டுக்கீரை, அத்திப்பழம், எள்ளு வந்து நல்லா முளைக்க போட்டு அந்த எள்ளு வந்து உருண்டையாக செஞ்சு கூட சாப்பிடலாம். எள்ளு ஏதோ ஒரு ரூபத்தில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா அது முளைக்க போட்டு சாப்பிடும்போது அதனுடைய கால்சியம் சத்து பல மடங்கு அதிகரிக்கும். அது ரொம்ப நல்லது. திராட்சை வித, பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த நித்திய கல்யாணி பொடியும் கருந்துளசி இது ரெண்டும் சேர்த்து கஷாயம் போட்டு குடிக்கலாம். அதே மாதிரி இந்த கருஞ்சீரகம் மஞ்சள் அதில் கலந்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து கஷாயம் போட்டு குடிக்கலாம். மஞ்சள் குர்குமின்ன்றது இதுக்கு எதிர்த்து போராடக்கூடிய செல்ஸை எதிர்த்து போராடக்கூடிய குணம் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 100 கிராம் மஞ்சள் சாப்பிடணும். பச்சை மஞ்சளாக இருந்தால் நல்லது, பச்சை மஞ்சள் இல்லைன்னா இந்த மாம்பழம் இந்த மஞ்சளே நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம சரியானபடி வாழ்க்கை இது நடத்திட்டு இருந்தால் நோயிலிருந்து விடுபடலாம். ஆனால் மனசில் அந்த ஒரு இது இருக்கணும், வைராகியம் இருக்கணும். கிரீன் டீ ஒரு நாளைக்கு 2-3 தடவை கிரீன் டீயும் குடிக்கலாம். காலிஃப்ளவரு, ப்ரக்கோலி, முட்டைக்கோசு இதெல்லாம் நல்லா இவ்வளோலாம் சாப்பிட்லாம். பூண்டு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். ஆப்பிளில் பச்சை ஆப்பிள் நல்லா வேலை செய்யும். அதனால் இது மாதிரி பர்டிகுலர் காய்ங்க, பர்டிகுலர் பழம், நான் சொன்ன மாதிரி இது இதோட சேர்த்து எலுமிச்சம்பழம் இதையெல்லாம் சேர்த்து ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உடம்பு உங்கள் நோயை நீங்கள் மறந்துடுவீங்க. நோயை மறந்துட்டு